ஹாகஸ் அதாவது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நாள்னு சொல்ல வேண்டாம் கொஞ்சம் மாதம் வருஷம் கூட சொல்லிக்கலாம். அப்போ வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஏன் வந்து நீட் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டு. அதை பார்க்குறதுக்கு ஆளே கிடையாது, அதில் சொன்ன விஷயத்தையும் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இதே வந்து நான் டிடிஎஃப்போட அண்டர் வேரில் ஓட்டாக இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன்னா அது வந்து 100,000 கூட வியூஸ் போயிருக்கும். ஏன்னா மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் இருக்குது. இப்போ ஏன் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான், நீட் எக்ஸாம் 2 வாட்டி கொடுத்து நம்ம குரோம்பேட்டை நம்ம வீட்டிலேருந்து பக்கத்துலேருந்து வச்சுக்கிங்களேன். ஸோ குரோம்பேட்டில் 2 வாட்டி வந்து நீட் எக்ஸாம் கொடுத்து மார்க் வாங்கியிருக்கான். ஆனால் அந்த மார்க்குக்கு வந்து காசு அடிஷ்னலாக பே பண்ணால் தான் பேய்டு சீட் தான் கிடைக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா, தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். சரி, அந்த இறந்து போன ஃப்ரெண்டை வந்து பார்க்க வர்றதுக்காக அவரோட ஒரு நண்பர் வந்து ஃபயாசுதீன் சொல்லிட்டு 2-3 கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, நீட் வர்றதுனால வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னீங்களே, எல்லாருக்குமே எப்படி வாய்ப்பு கிடைச்சிது? நான் அவரை விட வந்து கம்மியான மார்க் தான் வாங்கியிருந்தேன், அதாவது அந்த ஜெகதீஷன்ற அந்த இறந்து போன பையனை விட நான் கம்மியான மார்க் வாங்கினேன். ஆனால் நான் வந்து சேர்ந்துட்டேன், ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து பைசா இருந்தது. 25 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு MBBS கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் என்னை விட அதிகமாக நல்லா படிக்கிற பையன், என்னை விட திறமசாலியான என் நண்பன் ஜெகதீஷன் வந்து காசு கட்ட முடியாமல் இந்த நீட் எக்ஸாம் கொடுத்து தோல்வி இல்லாமல் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காப்புல. வாஸ்தவம் தானேங்க, நீட் வந்ததுன்னா எல்லாருமே படிக்கலாம். ஏழை பாழ பணக்காரன்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்கல்ல, அது இருக்கப்போ இல்லையே. ஏன்னா இப்போ இந்த நீட் கோச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேசிஸில் வந்து இந்த நீட் எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இ சிலபஸ், நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு சிலபஸ் தான். ஸோ சிபிஎஸ்இ சிலபஸ்லேருந்து கொஸ்டின் வரணும்னா வருதுன்னா அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கோச்சிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் நம்ம பசங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி வந்து படிப்பு கொடுக்கறதுக்காக ஸ்கூல்ஸ் கிடையாது. ஸ்கூலுன்றது இப்போ வந்து ஒரு கமர்ஷியலாக மாறிடுச்சு, அதாவது வந்து ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டகிரேட்டட் நீட் கோச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு 8வது 9வதுலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பர் வருஷத்துக்கு, அதாவது 1 வருஷத்துக்கு 4 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் வந்து டிபெண்டிங் அப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் த ஸ்கூல் வந்து வாங்குறாங்க. அதாவது நீட் கோச்சிங்கே வந்து ஒரு அப்பான்றவங்க வந்து, அதாவது ஒரு பேரண்ட்ஸ்ன்றவங்க வந்து 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து செலவு பண்ணால் தான் கோச்சிங்கே வந்து அவங்களுக்கு கிடைக்கிது, யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து வியாபாரமாக ஆயிடுச்சா? அதுதான் அந்த பையன் கேட்குறான். அப்போது இவ்வளோ காசு கொடுத்து படித்து ஒருத்தன் டாக்டர் ஆகிறான்னா அவன் வந்து சமுதாயத்துக்கு வந்து சேவை பண்ணுவானா, இல்லை வந்து அவங்க அப்பா அம்மா போட்ட காசை எடுக்கிறதுக்காக வந்து காசு வாங்குவானா பேஷண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்குறாப்பில. இந்த பையன் என்ன இருக்கும், 12வது முடிச்ச கண்ணா எவ்வளோ இருக்கும், 18-19 வயசு இருக்குமா? அவனுக்கு இருக்கிற அந்த அறிவு, அந்த சமூகத்துக்கு மேலே இருக்கிற அந்த அக்கறை, அதாவது அவன் என்ன சொல்கிறாப்பிலனா, காசு உள்ள என்னால் வந்து படிக்க முடியுது, காசு இல்லாத என் நண்பர்கள் ஏழையாக இருக்கிற ஒரே காரணத்தினால அவங்களுக்கு வந்து நீட்டு படிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு வீடியோ வந்திருக்கு. ஒரு ஜாம்பவான், பேர் சொல்ல விரும்பல, ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் ரோலில் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து சொல்கிறாப்புல, நீட் பேன் பண்ணுன்ற ஒரு பில்லில் வந்து என்னால் சைனே பண்ண முடியாது, ஐ வில் பி த லாஸ்ட் பர்சன் டு சைன் ஆன் த பேன் நீட் பில் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு. அவருக்கு என்ன அளவுக்கு வந்து அறிவு இருக்குன்றது பாருங்க. அதாவது ஒரு 19-20 வயசு பையனுக்குள்ள அந்த சமுதாயத்து மேலே உள்ள அக்கறை, எல்லா பசங்களும் நல்லா படிக்கணுன்ற அந்த அக்கறை வந்து ஒரு பயங்கரமான ஒரு போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இல்லைன்றது ரொம்ப வருத்தமாக தானே இருக்கு. சரி, இந்த நீட்டில் வந்து இவ்வளோ மரணங்கள் ஆகுது, இதுக்கு யார் காரணம் பார்த்துருக்குமா, யோசிச்சிருக்குமா? நம்ம யார் காரணம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், சென்டர் தான் காரணம், பிஜேபின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடலாம். ஆமாங்க, அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கு, ஸோ இங்கே வந்து எக்ஸாம் எழுதி நம்ம யூபியில் பான்பராக்கு பானிபூரி விற்கிறவனெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கி விட்றலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் வந்து இந்த நீட்டை வந்து இவங்க வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவங்க மட்டும்தான் இந்த நீட் மரணத்துக்கு வந்து காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே கிடையாதுங்க. ஏன்னா இவங்கள விட பயங்கரமா ஒருத்தங்க வந்து இந்த நீட் மரணத்துக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எச்ச மீடியா தாங்க. அதாவது ஒரு மரணம் நிகழ்ந்துருச்சுன்னா அதை வச்சு டிஆர்பி ரேட்டிங்காக ஒருத்தரோட மரணம்ன்றதை வந்து தாண்டி ரேட்டிங்காக வந்துட்டு அவன் அண்ணனை விசாரிக்கிறது, அவன் தம்பி கிட்ட இன்டர்வியூ வாங்குறது, அவங்க வந்து அந்த பாடியை கூட வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளேயே வந்துட்டு பேட்டி 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 பேட்டின்னு சொல்லி இந்த டிஆர்பி ரேட்டிங்காக பண்ற இந்த எச்ச மீடியா ஈக்குவலி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் டெத். இதுவே பாருங்களேன், இதே வந்து ஆக்சுவலி 2-3 நாளாக வந்து நீட் பேன் நீட் பேன் நீட் பேன் ஒருத்தர் வந்து நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதை எதிர்த்து ஒரு பேரண்ட் சொன்னாருன்ற ஒரு நியூஸ் வந்துட்டு பார்க்கல, இந்த பையன் வந்து டிசிஷன் எடுத்திருக்கான்னா அவனுக்கு எங்கே தோணிருக்கு இல்லையா, நம்ம மரணத்தினாலையாச்சும் வந்து இந்த நீட்டுன்ற இழவெடுத்த இந்த கோச்சிங்கை வந்து நிறுத்துவோம், இந்த டெஸ்ட்டை வந்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த தோணிருக்கு இல்லையா, அந்த தோணுனதுக்கு காரணமாக இருந்தவங்க வந்து 2 பேர் முக்கியமான சொன்ன மாதிரி நம்ம பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா தாங்க சொல்லியாகணும். ஸோ மீடியா நீட்ஸ் டு பி ரெஸ்பான்சிபிள். என்ன நியூஸை வந்து நீங்கள் வந்து டிஆர்பிக்காக யூஸ் பண்ணுமோ அந்த நியூஸை மட்டும்தாங்க நீங்கள் வந்து டிஆர்பிக்காக யூஸ் பண்ணும். ஒருத்தரோட மரணத்தை வச்சுட்டு டிஆர்பி ரேட்டிங்காக வந்து ஒரு நாள் பூரா அவங்க வீட்டில் நடக்கிற அந்த என்டையர் இஷ்யூ எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வீடியோ போட்டு காமிச்சிங்கன்னா நாளைக்கு ஃபெயில் ஆகிற மனசுலையும் அதுதானே இருக்கும்.
ஓஹோ நம்ம வந்து இறந்து போனோம்னா ஏதோ ஒன்று நம்மளால் நடக்கும் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுல்ல, அதை நிறுத்தணுங்க ஃபஸ்ட்டு. பசங்களாம் ஒன்று புரிஞ்சுக்கங்க, லைஃப்பில் வந்து படித்து நம்ம ஆசைப்பட்டது படித்தாதான் முன்னேற முடியுன்றது கிடையவே கிடையாது. இந்த நீட் எக்ஸாம்லாம் இல்லாமல் தாங்க அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி ஃபாரின்லேருந்து ஒரு ஒருத்தனும் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அப்படி இப்படின்லாம் இறங்கி வராங்கண்ணே. ஏன் ஏன்னா நம்மளோட கல்வி முறை வந்து தரமான ஒரு கல்வி முறை. நெவர்த்லஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஸ் ஆக்சுவலி ஆன்டி பீப்புள் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம் தான், இந்த நீட் மரணத்தை வச்சு தயவு செஞ்சு அரசியல் பண்ணாதீங்க. ஏடிஎம்கே பீரியட்லையும் இந்த நீட் மரணம் நடந்திருக்கு, டிஎம்கே பீரியட்லையும் வந்து நீட் மரணம் நடந்திருக்கு. நீங்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து மக்களுக்காக போராடினா தானே வந்து உங்களுக்காக நாங்கள் போட்ட ஓட்டு வந்து வேல்யூபுளாக இருக்கும். நான் அதான் சொல்கிறேன், நம்ம சிஎம் சாருக்கும் அதான் சொல்கிறேன், நம்ம அப்போசிஷன் லீடர் எடப்பாடி ஐயா சாருக்கும் அதுதான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை வச்சு அரசியல் பண்ணிவிட்டு இவர் வந்து அந்த இன்னொன்று சொல்கிறதுக்கே மறந்துட்டேன் என்னென்னா, அந்த பையன் அந்த துக்கம் தாங்காமல் இன்றைக்கி கற்களோட அவங்க அப்பா அவங்க அப்பாவும் வந்து தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டார். அதே பையன் அந்த ஃபயாசுதீன், தமிழ்நாட்டோட இலக்கணம் தெரியுங்களா, இங்கே வந்து ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டோம். அவன் வந்து கதறிட்டே சொல்கிறான், அவனால் பேசவே முடியல, சொல்கிறான் ஐயோ நீங்கள் என்னையா நீட்டுன்னு சொல்லி என் நண்பன் போயிட்டான், இவ்வளோ நாள் வந்து அனிதா போனாங்க நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸாக பட்டது, நாலஞ்சு பேர் இறந்து போனாங்க ஒரு நியூஸாக பட்டது, இன்றைக்கி என் நண்பன் நேற்று வரைக்கும் என் கூட நின்று என் கூட சாப்பிட்டு என் கூடவே இருந்த என் நண்பன் வந்து இன்றைக்கி இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுகிறான். கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் சிறப்பாக வச்ச மாதிரி கேட்குறான், ஆனால் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சுதான்றது தெரியல. ஏதோ எங்கேயோ நடக்குதுன்னு சைத்தகரத்தனமாக ஒரு ஆள் இருக்கார்ல, அந்த ஆளுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், கர்மா வில் பைட் யூ பேக், வெயிட் அண்ட் வாட்ச்.